தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல பேர் வந்திருக்கா, தமிழ்நாட்டுல எப்படியாவது எங்களுக்கு ஒரு 25 எம்பி ஜெயிச்சு கொடுத்துருக்கணும். காரணம் எல்லாம் இல்ல, சொல்லு. நீ தான் தைரியமா நாளத்தை சொல்லு, சொல்றா சொல்றேன். நான் இதுவா சொல்றேன், இது இந்திய அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக பெண்களுக்கும் மகளிருக்கும் மட்டும் இரண்டு முக்கியமான சமுதாயத்தை மையப்படுத்தி மூன்று 300,000 கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்கிறாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களா, அவன் நிறுத்துறது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்க. அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்களை ஒரு முறையாவது நேரில் பார்த்து ரெண்டு கையெடுத்து கும்பிடும் போல அவ்வளவு ஆசையாக இருக்கு. ஏன்னா மனுஷனுக்கு நன்றி விசுவாசம்னா அப்படி இருக்கணுங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அவங்க ஒரு தமிழர் அப்படிங்கிறதெல்லாம் கடந்து ஐயா இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டம் கூட இல்லையாங்கிறதெல்லாம் கேட்காம தமிழ்நாடு இருக்கக்கூடாதுதாங்க திட்டமே அப்படின்னு பிஜேபியிலேருந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே வாசித்து அந்த நேர்மை இருக்கு பாருங்க, அதை தான் நீங்கள் பாராட்டணும். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு எந்த நலத்திட்டமும் இல்லை அப்படின்னு சொல்லி பிஜேபிக்கு எதிரானவங்க சொன்னால் பரவாயில்ல, தமிழ்நாட்டை ஆளுகிற ஆளுங்கச்சு திமுக சொன்னால் பரவாயில்ல, பிஜேபி கூட கூட்டணியில் இருந்த அதிமுகவுடைய தலைவர் எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, அது கூட விடுங்க, இப்போ பிஜேபியுடைய கூட்டணியில் இருக்கிற பாமக தலைவர் ஐயா டாக்டர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் கிடக்கட்டுங்க. பீகார் பேர் 5 வாட்டி வந்துச்சா, ரைட்டு. ஆந்திரா பேர் 5 வாட்டி வந்துச்சா, அவங்களுடைய பிஜேபி கூட்டணி இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு எல்லாம் செய்வோம், தமிழ்நாட்டுக்கு எதுக்குங்க அப்படின்னு நினைக்கிற அந்த உயர்ந்த உள்ளம். ஏன்னா அண்ணன் திரு அண்ணாமலை அவர்கள் பிஜேபியுடைய மாநில தலைவர், அவரெல்லாம் கேட்கணும். ஏன்னா அவர் தமிழ்நாட்டுக்கு தானே பிஜேபியுடைய தலைவராக இருக்காரு, அவ்வளவு புள்ளி விவரங்களோடய பேச மனிதன். இந்த பட்ஜெட்னு ஒன்று வந்துச்சுங்க, இல்லை தமிழ்நாட்டோட பேர் எங்கே அப்படின்னு அவர் கேட்டு சொல்லணும்னு அவர்லாம் பட்ஜெட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா வெள்ளம் வந்ததால் அதோடைய பாதுகாப்புக்கு நிதி ஒதுக்குறோம்னு எங்கெங்கயோ யார் யாருக்கு ஒதுக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வெள்ளம் வந்ததே மறந்துட்டாங்க, ஒரு இல்லை தமிழ்நாட்டில் வெள்ளம் வந்தாங்கன்னா சக்கரை வந்தால் எனக்குண்டாங்க அப்படி நினச்சிட்ருக்காங்களான்னு தெரியல. பட்ஜெட் பத்தின உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கமெண்ட்ட வாசிக்க நான் ரொம்ப அவளோட காத்திருக்கேன். ஆடி நந்து மாஸ்டர், அக்கா எப்படி இருக்கா? 5 வருஷமா அவ கூட பழக்காத பழக்கமா? ஆ சம்மா, ஏ சும்மா, ஆஹா ஜாக்கி சான் சிஸ்டர் போல இருக்கு, அப்புறம் கவனிச்சுக்கிறேன். கைய கொடு, கிளம்பு. கைய கொடு, கணவன் போயிரு. இன்னைக்கு நாங்கெல்லாம் எம்எல்ஏவா எம்பியா வந்து நின்றுட்டு இருக்கோம்னா அதுக்கு என்ன காரணம்? கட்சி தானே காரணம். ஒரு வேட்பாளரா நிக்கணும், தேர்தல்ல போட்டி போடணும்னாலும் கட்சி தானே காரணம். இப்ப கட்சியில எல்லாம் ஒண்ணு மண்ணா இருக்கணும்ல, சும்மா சீனியரை கேள்வி கேட்கறது, ஜூனியரை கேள்வி கேட்கறதுன்னு எதையாவது பண்ணிக்கிட்டு என்ன சொல்ற மாதிரியே இருக்கு. இல்ல தம்பி, இல்ல தம்பி, உங்களை இல்ல தம்பி, பொதுவா தான் சொல்றாங்க. பொதுவா தானே சொல்றீங்க, நீ நீங்க பேசுங்க. அண்ணா எல்லாருக்கும் வணக்கங்கண்ணா. ஆனா இப்ப நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த அரசியலுக்கு எதுக்கு நான் இப்ப வந்தேங்கிறத யோசிச்சுட்டு இருக்கேன். அததான் நாங்களும் கேக்குறோம், எதுக்கு வந்த? ஒரு 3 வருஷமானா இந்த சேர்ல ரொம்ப நான் கஷ்டப்பட்டுதானே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எதுக்கு கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு ஏஞ்சி போய் தொலைலாம்ல? இல்ல இங்க சைட்ல பேசிட்டு இருக்கேன் சும்மா.
2024 பட்ஜெட் வந்து நேற்று ரிலீஸ் ஆனது. சரி, அதை பார்த்தோட நம்ம மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்திருக்கும், ஆஹா எது உண்மை எது பொய்னு தெரிய வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கமெண்ட் பாக்ஸ் ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணி பார்த்தா என்ன தெரியுமா இருக்கு, ஒரு ஒரு சிங்கிள் கமெண்ட்டும் பாத்தியா, நீங்க தான் சவுத் இந்தியாவே தடுத்துட்டீங்களா அவங்க ஓட்டு போட்டு வரவிடலையில, நீங்க தான் வந்து அவங்க வேணாம் சொல்லி புறக்கணிச்சிட்டீங்களா, அப்புறம் எதுக்கு நீங்க அவங்கள்ட்ட இருந்து கேக்குறீங்க, அதனால அவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு நம்ம மக்களே வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு கிளாஸ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ட கேக்குறாங்க, உங்களுக்கு வந்து உங்க கிளாஸ் டீச்சரான சயின்ஸ் மிஸ் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கட்டுமா, இல்ல பிரின்சிபல் வந்து கிளாஸ் எடுக்கட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல இல்ல எங்களுக்கு சயின்ஸ் டீச்சரே போதும், பிரின்சிபல் வேணாம் சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கிறோம். உடனே இந்த பிரின்சிபல் ஓகே ஓகே இப்படிலாம் பேசுறீங்களா, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் பனிஷ்மெண்ட், எப்ப பார்த்தாலும் நீங்க வெளியில தான் நிக்கிறோம், உங்களுக்கு வந்து எதுவும் சொல்லி தரதுக்கு ஆஃபர் பண்ண மாட்டேன், மத்த கிளாஸ் ஆன பீகாரும் ஆந்திராவுக்கு மட்டும் தான் இனிமே எல்லாமே ஆஃபர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோ, அது கரெக்டா கிடையாது. ஏன்னா ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபீஸ் கட்டுறாங்க, ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் கரெக்டா வர்றாங்க, ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. 1000 தான் இருந்தாலும் அது உன்னோட ஸ்கூல், நீ தான் பிரின்சிபல், அப்ப நீ தான் கரெக்டா பண்ணணும். அதை விட்டுட்டு உன் கிளாஸ் எடுக்கலங்கிறதுக்காக அவங்களுக்கு ஆஃபர் பண்ண மாட்டேன்னா இது எந்த விதத்துல கரெக்டா இருக்கும், இப்படி ஒரு பட்ஜெட் தாங்க சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் நம்ம மக்களே பாதி சப்போர்ட் பாத்தியா, இது கரெக்ட் தானே அப்படின்னு பரமா படிடா क्या है निर्मला जी ने बजट पेश किया, आपकी रिएक्शन क्या है? कुछ नहीं, गरीबों को गरीब अमीरों को अमीर करने वाला बजट, मिडिल क्लास को कुछ मिलने वाला नहीं है, जीडीपी गिरने वाला है. जब भी बजट पेश होता है तो सारे लोग थोड़ा धक धक होता है, तब अपने जेब संभाल के रहते क्योंकि जेब तो कटने वाला है. जिसकी जेब काटी जाती है उसको पता ही नहीं चलता कौन सी जेब काटी है. तो आप बताइए कि आप सक्सेसफुल हो. நமஸ்காரம், ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திக்கிறேன். எப்பவும் நம்மளை இந்த மக்கள் காரி துப்புற மாதிரி இப்பவும் நடந்திருக்கு. இன்னைக்கு ஒன்றிய பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிருக்கா நம்ம நிமி. பட்ஜெட் தாக்கல் பண்ண கொஞ்ச நேரத்துல நம்ம நிமி மேல தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிட்டா, அதாவது பீகார் ஆந்திரா கிட்ட எம்பிக்களை பிச்சை எடுத்து நாம ஆட்சியை பிடிச்சிருக்கோம். அதனால இந்த பட்ஜெட்ல பீகார் ஆந்திராவுக்கு மட்டும் நிதியை அள்ளி அள்ளி வழங்கி தமிழ்நாட்டுக்கு ஒரு பைசா கூட தராம ஏமாத்திருக்கோம். இதனால கோபமான தமிழ்நாட்டுக்காரவா ஓட்டு கேட்டு மட்டும் இங்க வர தெரியுது, எங்க கிட்ட இருந்து வரிய புடுங்கி திங்க மட்டும் தெரியுது, எங்களுக்கு பட்ஜெட் ஒதுக்க மட்டும் கசக்குதோ அப்படின்னு மோடியையும் நிம்மியும் போட்டு புழக்கிறா. வழக்கமா திருக்குறள் சொல்ற நிம்மி இந்த வாட்டி திருக்குறளும் சொல்லாம தமிழ் தமிழ்நாடுங்கிற வார்த்தையும் சொல்லாம புறக்கணிச்சிருக்கா. பத்தனை குறும் மனக்கரணை மாதக்கா கட்டணை துறைம் எழியோ. நாம இப்படிலாம் பண்றதாலதான் தமிழ்நாட்டு மக்கள் நம்மள ஒரு சீட் கூட ஜெயிக்க விடாம ஓட ஓட வரட்டா. போற நாயியா நம்ம கட்சியில சேரணுமா? உங்களுக்கு போல பொறுமை இருக்கா? பொறுமையா இருப்பா, பொறுமையா இருப்பான்னு என் ஜெயித்த வீட்டுக்காரர் சொன்னான். ஒண்ணு வச்ச கழுத்துலயே நாலு மட்டை, இந்த பொறுமை போதுமா? இந்த சகிப்புத்தன்மை என் மச்சான் இருக்கானே, என் மச்சான் பண்ற பார்த்து எல்லாம் சகிப்புத்தன்மை இருக்கணும்னு குருக்குள்ள சொல்லி வச்சிருந்தான். கேள்வி கேட்டேன் தானுங்க, போட்டான் என் மச்சான் ஒரு 10 பேரை. அப்புறம் வந்து முக்கியமான விஷயம், ஏதாவது ஒண்ணா சமரசமா போகணும் தலைவரே. ரவுடி தொழில சமரசம் பண்ணாதான் தலைவரே, ரவுடி தொழில் புனிதமா இருக்கும். சமரசத்தை பத்தி எங்கிட்ட பேசாதீங்க, இப்ப சொல்லுங்க என்ன போஸ்டிங் எனக்கு இருக்குது சொல்லுங்க. கையை குடு, கையை குடு, நீங்க என்கவுண்டர்ல போடுறீங்க. கையை குடு, கையை குடு, கையை குடு. நீங்க கட்சியில சேர்றதுக்கான எல்லா தகுதியும் இருக்கு. உங்களுக்கு கட்சிக்குள்ள சேர்த்து நான் உங்களுக்கு திருத்துறேன். சரி, நீங்க போங்க. என்ன கடை சொல்றது? சேர்த்துக்கா, உங்களுக்கு தெரியாதுக்கா, இதுதான் கரெக்டா இருக்கும். உள்ள வந்தாதான் கரெக்டா. நீங்க போங்க. இந்த சட்டை வெள்ளை சட்டை எங்க வாங்கினீங்க? நான் அங்க தர சொல்றேன். அடிச்சு வாங்கடா இந்த சட்டை.